விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? வணக்கம். விஜய் சார் கட்சி தொடங்கினது பத்தி நிறைய தலைவர்கள், நிறைய திரையுலகங்கள், நிறைய பிரபலங்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதை மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யறதுக்கு யார் கட்சி தொடங்கினாலும் பரவாயில்ல, மக்களுக்கு நல்லது நடந்தா போதும், அதே கருத்து தான் என்னுடைய. விஜய் சாரு சினிமாவில் ஜெயிச்சாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பட் அரசியல் இப்பதான் வந்திருக்காரு, ஜெயிப்பாரா அப்படின்றது கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பலம் அப்படின்றது அவருக்கு அந்த சினிமா ஃபோக்கஸ் இருக்கு, அவருக்கான ரசிகர்கள் இருக்காங்க, அதெல்லாம் மிகப்பெரிய பலம். பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கொண்டு வர அந்த கொள்கை கோட்பாடு என்ன, அந்த விஷயங்களை வச்சு தான் அது பலவீனமா அல்லது அதுவும் பலமாக மாறுமா அப்படின்னு டிசைட் பண்ண முடியும். அவர் கட்சிக்காக பண்ணணும் அப்படின்னா முதல்ல மக்களை சேர்க்கறத விட அவர் முக்கியமாக பண்ண வேண்டியது நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதுன்றது மிகப்பெரிய பணி. ஏன்னா ஒரு நிர்வாகி ஒரே வட்டம், மாவட்டம், ஒன்றியம், ஊராட்சி இங்கெல்லாம் வந்து அவருடைய ரசிகர்கள் ஆல்ரெடி ரசிகர் மன்றத்தில் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்க்கணும். இவங்களுக்கு பதவி கொடுத்தா அவங்க ஏற்றுக்கலை, அவங்க அப்படி கோஷ்டி பூசல் வராமல் அவர் பலப்படுத்தணும். அப்போது உட்காந்து பேசி நம்ம கட்சி பணி எப்படி போகுது, நீங்கள் தலைவராக இருந்தாலும் யாருக்குனா எதிர்ப்பு இருக்கா, அல்லது ஏன் எதிர்க்கிறீங்க, நீங்கள்லாம் ஆதரிப்பீங்களா அப்படின்றதெல்லாம் பரிசீலனை பண்ணி கொண்டு வந்தார்னா அது நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து மிகப்பெரிய வரவேற்போடு தான் அவரை பார்க்குறாங்க. என்ன காரணம் அப்படி கேட்டிங்கன்னா அவர் வந்து திரையில் நம்பர் ஒன்னாக இருக்கார் வச்சுக்கோங்க, நல்ல வருமானம் சம்பாதிச்சிருக்கிற அவர் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா தன்னுடைய வருமானத்தை கூட நிறுத்திட்டு மக்களுக்காக அரசியலுக்கு வருகிறேன், முழு நேர அரசியல் சேவை செய்வேன் அப்படின்னு இருக்காங்க. அதை பார்க்கும்போது மக்களிடையே வந்து பரவாயில்ல, தன்னுடைய வருமானத்தையே விட்டு வராரு அப்படின்னும் போது நல்ல வரவேற்பு இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அவருடைய கொள்கை என்ன அப்படின்னு தெரியணும், அவருடைய கட்சியினுடைய சித்தாந்தம் என்ன, அது மக்கள் ஏற்கும் அளவிற்கு இருக்கிறதா, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா, அல்லது மக்களை பற்றிய விஷயத்தை வச்சு தான் கொள்கையாக அமைச்சிருக்காரா, அதெல்லாம் பார்த்து தான் அவர் வெற்றி பெறுவதற்கு சாத்தியம் இருக்கா, அல்லது வெற்றி பெறுவதற்கு இந்த வழிமுறைலாம் சரியான வழிமுறை அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அவருடைய கட்சியுடைய கொள்கையும் சித்தாந்தமும் சொன்ன பிறகு தான் அது எப்படின்னு நம்மளால் முடிவு பண்ண முடியும். அதாவது இப்போ நம்ம அரசியலே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய களம் அது. இப்போ யாரோ ஒருத்தருக்கு அவர் ஆதரவு தெரிவித்தா அப்போ அவங்களுக்கு துணையாக நிற்கிறாரான்றவாங்க, அதனால் அவர் ஆதரிக்காமல் இருந்திருக்கலாம்ன்றது என்னுடைய கருத்து. ஒருவேளை அவர் இந்த தேர்தலில் யாரையாவது ஆதரித்தார் அப்படின்னா அதை வந்து பின்னாடி அவர் கூட தான் அவர் கூட்டணி வைப்பார் போல இருக்குது, இல்லை அவங்க நல்ல கட்சினுக்கு இவர் வயலில் சொன்ன மாதிரிலாம் வெளியே வந்துடும்ன்றதுனால ஒரு வேலை சொல்லாமல் இருக்கலாம். கட்சி பணி சரியாக தான் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த கட்சியை சார்ந்த விஷயம். பட் நம்முடைய கருத்து கேட்டால் கரெக்டாக தான் போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்சி பணி அவர் தொடங்கிறதுக்கு முன்னாடி மாணவர்களை ஒருங்கிணைப்பது, அப்புறம் வந்து நலத்திட்டங்கள் கொடுப்பது, இதெல்லாம் வந்து அவர் கட்சி சார்பாக தான் ஆரம்பித்து கொடுத்தாரு. அப்போ அந்த கட்சியை பலப்படுத்துவதற்காக தான் இதெல்லாம் ஒரு அடித்தளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின் போது கட்சி பணி சரியாக போயிட்டுருக்கு. இப்போ அவருடைய முக்கியமான வேலை என்னென்னா தேர்வு செய்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள்கிட்ட ஓட்டு இன்னும் 2026 அப்புறம் தான் அவர் கேட்க போகிறாரு. அப்போ மக்களை சேர்ப்பதை விட தன்னுடைய கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைப்பது, அவங்களுக்கிடையே எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறது, அதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தலைவரை நியமிப்பது, பொருளாளர், செயலாளர் அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடாக இருப்பது, அங்கே கோஷ்டி பூசல் வராமல் இருப்பது, இப்படி பல விஷயங்கள் அவர் சரிவர பார்த்தால்னா கட்சி பணி நல்லா தான் போயிட்டுருக்குன்னு சொல்லுவேன். ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு கொள்கை இருக்குது. பசி இல்லாத நாட்டை உருவாக்கவும், வேலைவாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்கும், கல்வித்தரம் உயரும், மருத்துவம் உயரும், இப்படி எல்லா கட்சியும் பல கொள்கைகள் இருக்குது. அது மாதிரி இவருடைய கொள்கை என்ன நமக்கு தெரியாது. ஒரே ஒரு விஷயம் எனக்கு பட்டது, அது சரியா தப்பான்னு தெரியாது. இவர் கொள்கையில் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கணும், மற்ற கட்சியில் இருக்கிறவங்க அங்கே பதவி கொடுக்கலன்னு இவர் கட்சியில் வந்து சேர்ந்தா சேர்த்துக்கவே மாட்டோம்னு அப்படி ஒரு கொள்கை வந்தால் இந்த கட்சி தாவல்ன்ற ஒரு விஷயம் நடக்காதுன்னு நினைக்கிறேன்.
இதுவும் முடிஞ்சா அவர் கட்சி கொள்கையா கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அதாவது இவங்க கொள்கை அடிப்படையில் வர உறுப்பினர்கள் கிடையாது, இப்போ அவருடைய ரசிகர்கள், படத்தில் அவரை வந்து கொண்டாடிய ரசிகர்கள் உறுப்பினர்களாக மாறி இருக்காங்க, அதனால்தான் வந்து சேர்றாங்க. இன்னும் நிறைய பேர் சேருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 18 வயது நிரம்பியவர்கள், இந்த ஓட்டு உரிமை கிடைப்பவர்கள், இந்த 2 வருஷத்தில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எந்த கட்சியிலும் போய் சேர மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சியுடைய கொள்கை என்ன, அந்த கட்சியினுடைய தலைவர் யார், அது எது வழியாக வந்த கட்சி, எந்த மாதிரிலாம் அது வந்ததுலாம் தெரியாது, அதுடைய வரலாறு தெரியாததுனால இந்த புதிய இளைஞர்கள் இவரை பிடிக்கும்ன்றதுனால உறுப்பினராக இன்னும் அதிகமான பேர் சேர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது வந்து இப்போ நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது. இன்னும் வந்து ஒரு 2 வருஷம் இருக்குது, இவர் கூட்டணி வைப்பாரா இல்லை தனித்து தான் போட்டிடுவாரா அப்படின்றது காலத்தினுடைய கட்டாயத்தில் தான் இருக்குது. ஒருவேளை இந்த 2 வருஷத்துக்குள்ளே அரசியல் மாற்றங்கள் வந்து அதுக்கப்புறம் மக்கள் வந்து இவரை ஏற்றுக்கிட்டு இல்லை எங்களுக்கு மாற்றம் தேவை அப்படின்னு ஒரு கோணத்தில் வந்தால் இவர் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது வந்து நாங்கள் ஆதரித்த கட்சிகளை தான் நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னும் போது அது இவர் ஒரு பார்ட்டை வச்சுட்டாங்கன்னா இவர் யாரோடையோ கூட்டணி வச்சு தான் ஆகணும். பட் அப்போ வந்து இவருடைய கொள்கைக்கு உடன்பட்ட கட்சியோடு வைப்பாரா அல்லது இவர் கொள்கைக்கு முரண்பாடாக இருக்கும் கட்சியோடு வைப்பாரா, அந்த சூழ்நிலையில் எப்படி வைப்பார்னு தெரியாது. அதனால் 26 வரைக்கும் இருந்து பார்த்தா தான் இவருடைய ஆட்சி பிடிப்பாரா இல்லையான்றது முடிவு செய்ய முடியும். சினிமா நடிகர்கள் சேருவார்களான்னு தனித்தனியும் சொல்ல முடியாது. அவர் நல்லது பண்ணார்னா எல்லாருமே சேருவாங்க. சினிமா உலகத்தில் அவரை பார்த்த நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள் கூட அரசியல்னு வரும்போது அவங்களுடைய கொள்கைகள், அவர்களுடைய மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது கட்சியில் வந்து சேர்றதுக்காக தன்னுடைய நண்பர்கள்ன்ற ஒரு விஷயத்துக்காக வந்து சேருவாங்களான்றது கஷ்டம். இன்னொன்று, திரையுலகத்தில் இருந்ததால் மட்டுமே நடிகர்களாக வருவாங்களான்றதும் கஷ்டம். அந்த வகையில் பார்க்க போனால், புரட்சி தலைவர் அவர்களும் கட்சி ஆரம்பித்தார், நடிகர் திலகம் அவர்களும் கட்சி ஆரம்பித்தார். பட் புரட்சி தலைவருக்கு பெரிய வரவேற்பு இருந்தது, நடிகர் திலகத்துக்கு அரசியலில் பெரிய செல்வாக்கு இல்லாமல் போச்சு. அப்போ நடிகர்கள் எல்லாருமே வந்திருக்காங்களான்னா இல்லை, பொதுமக்களும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ நடிகர்கள்ன்றது தன்னுடைய துறை சார்ந்த விஷயம், எல்லாரவங்களும் வந்து தான் ஆகணும், கட்டாயமும் படுத்த முடியாது. அதே மாதிரி அவங்கெல்லாம் வந்துருவாங்கன்னு அடித்து சொல்லவும் முடியாது. அவரை பிடிச்சிருக்கணும், அவர் கொள்கை பிடிச்சிருக்கணும், அல்லது ஆல்ரெடி அவங்க எந்த கட்சியிலும் இல்லாமல் இருக்கணும், அல்லது அவங்களுக்கு இந்த கட்சியில் ஏதோ ஒரு ஈடுபாடு இருக்கணும், அப்படி இருந்தால் வேணால் வருவாங்க. அதுக்கு நடிகர்களாக இருக்கணும் அவசியம் இல்லை, யார் வேணாலும் வரலாம் இல்லையா. கட்சி பேர் கெடாமல் இருக்கிறதுனா முதல்ல வந்து தலைவருடைய பேரை சொல்லி, அதாவது இவருடைய பேர் சொல்லி எங்கேயுமே மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அது அண்மையில் நிறைய இடத்துல பல கட்சி தொண்டர்கள் அது மாதிரி பண்ணாங்க, அதனால் அந்த கட்சி மேலிடம் வரைக்கும் பாதிக்கும். அவருடைய தொண்டர்கள் எப்படி பண்ணாங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி தொண்டர்கள் இல்லாமல் இருந்தால் தக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாதுகாக்க வேண்டும்னா இது வந்து இவருடைய கண்ட்ரோலில் ரொம்ப தெளிவாக ஒவ்வொருவரும் நியமிக்கும் போது இதுக்கெல்லாம் உட்பட்டு இருந்தால் தான் நீங்கள்லாம் இந்த கட்சியில் இருக்க முடியும்னு ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடந்து தான் ஆகணும். அப்படி நடந்துட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த கட்சிக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா இந்த பேரை வச்சுட்டு பிறந்த நாளுக்கு போய் டொனேஷன் வாங்குகிறேன், கொஞ்சம் செல்வாக்கு வளர்ந்த உடனே தப்புக்கெல்லாம் போய் நின்னா காவல் நிலையத்தில் போய் அதுக்காக பஞ்சாயத்து பேச போகிறேன், இப்படியெல்லாம் எந்த விஷயமும் செய்யாமல் சரியான பாதையில் சென்றால் கட்சி பேரும் கிடையாது பாதுகாப்பாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்சி அமைச்சப்பறம் தான் சொல்ல முடியும். இப்போ சொல்லணும்னா இந்த கட்சி இன்னும் வந்து லஞ்சம் திருட்டு ஏமாத்து கட்சி பேரை வச்சுட்டு அராஜகம் இப்படி எதுவும் பண்ணலன்றது தான் சிறப்பு. ஆனால் அது இப்போவே நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா கட்சி ஆரம்பித்து அதை நடைமுறைக்கு வந்து அப்போ இது மாதிரிலாம் நடந்ததுனால தான் அது சிறப்புன்னு சொல்ல முடியும். தற்போதைய சிறப்பு என்னென்னா அவர் வந்து திரையுலகத்தை விட்டுட்டு தன்னுடைய வருமானத்தை விட்டுட்டு பொதுமக்களுக்காக அரசியல் முழு நேரத்தில் நான் கவனம் செலுத்துவேன்னு சொன்னதுதான் நான் சிறப்பாக நினைக்கிறேன். விஜய் சார் கட்சி அரசியல் தொடங்கி அது நல்லபடியாக பயணிக்கணும், அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.